ஜூன் 14, 2015 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் வெளியிட்டுள்ள எழுத்தாளர் சிவா கிருஷ்ணமூர்த்தியின் குணமும் குடிமையும் குற்றமும் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முன்படிகளில் ஏறிக்கொண்டிருக்கும் பெண்ணை கவனிக்க இன்று எனக்கு ஆர்வமே இல்லை. பிதுக்கி தள்ளப்பட்ட பற்பசை போலத்தான் ஒவ்வொரு நாளும் உணர்வேன். இன்றும் அப்படித்தான். ஹால்பர்ன் தரையடி நிலையத்தை சென்ட்ரல் டியூப் அடைந்த போது அந்த நீண்ட பிளாட்ஃபார்மத்தில் இருக்கும் ஒரே ஒரு வெளியே செல்லும் வழி என்னும் குகை நிரம்பி வழியும் பற்பசை டியூபாக இருந்தது. நான் வந்த ரயிலுக்கு ஒரு நிமிடத்துக்கு முந்தின ரயிலில் இருந்து வெளிவந்த கூட்டமே இன்னும் நடை மேடையை விட்டு வெளியே போகவில்லை. அந்த கூட்டத்துடன் நாங்களும் சேர்ந்து கொண்டு நாங்களாகவே மெல்ல மெல்ல பிரிக்கப்பட்டு ஓர் 20 படிகள் போல கீழே இறங்கி ஒரு தளத்தில் அடைந்தோம். பின் மறுபடியும் செங்குத்தாக எஸ்கலேட்டர் எனப்படும் நகரும் படிகள் மூலம் மேலும் 50 படிகள் இறங்கி நீண்ட குகை வழியாக அந்த தரையடி நிலையத்திலேயே இருக்கும் இன்னொரு டியூப் ரயிலான பிக்கடலிக்கான பிளாட்ஃபாரத்தை அடைய லண்டன் எனும் மகா நகரத்தை இயக்க வேக வேகமாக போய்கொண்டிருக்கும் 60,000 புள்ளிகளில் நானும் ஒரு புள்ளியாக போய்கொண்டிருந்தேன். அத்தனை கூச்சல், நெருக்கமான கூட்டத்தில் தூரத்தில் ஒருவர் மட்டும் தன் கையை குகை சுவரில் தேய்த்து கொண்டே நிதானமாக நடந்து கொண்டிருந்தார். அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அம்மாவை ஒரு கையால் பிடித்து கொண்டு இன்னொரு கையால் சுவரை தேய்த்து கொண்டிருக்கும் சிறுவன் போல அந்த நபர் தோற்றமளித்தார். அந்த சுவரின் சுரசுரப்பு தன்மைக்காகவோ அல்லது எதற்கோ அப்படி தேய்த்து கொண்டு ரசித்து கொண்டு நிதானமாக நடந்து கொண்டிருந்தார். நான் மெல்ல நடைமேடையின் இன்னொரு மூலைக்கு நடந்து வந்து பெஞ்சில் அமர்ந்து கொண்டேன். ஷூலேஸை இன்னொரு தடவை அவிழ்த்து கட்டி கொள்ளும் போது மெல்ல நிமிர்ந்து தண்டவாளத்தை பார்த்தேன். சுண்டலிகள் குறைந்தது 5-6 இருக்கும் குறுக்குறு என சுற்றி கொண்டிருந்தன. நிலைய சுவர்களில் மியூசியம், புத்தம்புது புத்தகங்கள், தியேட்டர் டிராமாக்கள், சுற்றுலா பற்றிய போஸ்டர்கள் நிரம்பி இருந்தன. இன்றைய ஷெர்லக் ஹோம்ஸ் பெனிடிக்ட் அடுத்த தொடருக்கு தயாராக உற்சாகமாக தெரிந்தார். என் முன்னே தொடை முழுவதும் சாக்ஸும் ஏதோ இருந்துவிட்டு போகட்டுமே, குட்டை பாவாடை அணிந்த பெண்கள் நின்று கொண்டிருந்தாலும் இன்று கவனம் அங்கில்லை. இதற்கு மெல்லிய தலைவலிக்கும் காலையில் வாட்ஸ்அப்பில் வந்த ரமேஷின் தகவல் தான் காரணம். அரை மணி நேரத்துக்கு முன் சென்ட்ரல் டியூப் ஸ்டாட்ஃபோர்ட் நிலையத்தை ஸ்டேஷனை நெருங்கும் முன் பாஸ்கி கால் மீ என்பதை மொபைலில் படித்துவிட்டு அழைத்தேன். சட்டுன்னு விஷயத்த சொல்லுமாப்ள, ட்ரெயின் இதோ அடுத்த ஸ்டேஷனுக்கு அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல போயிடும், சிக்னல் கிடைக்காது அப்புறம் என்றேன். பெரிய காரியம் நண்பா, எனது புலன்கள் சற்றே குவிவதற்குள் பாஸ்கி அப்பா தவறிட்டார்டா. என்னது, நடந்து 2 வாரத்துக்கிட்ட ஆச்சு போல, அந்த பாஸ்கி ராஸ்கல் சொல்லவே இல்லை. இப்ப கூட செல்வராஜ் தான் சொன்னான், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. சிக்னல் துண்டாகி அப்புறம் சிறிது நேரமும் காதிலேயே போனை வைத்துக் கொண்டிருந்தேன். பிக்கடலி ட்ரெயின் அந்த குகையின் 2 மூலையிலிருந்து நிமிடமுள் போல உந்தப்பட்டு அடுத்த கணத்தில் வந்து நின்றது. அனைத்து கதவுகளையும் திறந்து சிலிர்த்து உண்ணிகளாய் சிலரை உதிர்த்தது. நானும் பலரும் ஒட்டி கொண்டோம். பாஸ்கியின் அப்பா பாஸ்கிக்கு மட்டுமல்ல, எங்கள் எல்லோருக்குமே ஒரு உவப்பான மனிதர் அல்ல. பிஎஸ்சியில் பிரின்சிபால் அறையிலேயே பாஸ்கியை செவிட்டில் ஒன்று விட்டார். கணக்கு புத்தகத்துக்கு நடுவுல செக்ஸ் புத்தகம் கேட்குதோ என்று அவர் விட்ட 2வது அறைக்கு பிரின்சிபால் ஆடிவிட்டார். வாழ்க்கையில் தனது ஒவ்வொரு தோல்வி முடிவிற்கும் இவர்தான் காரணம் என்பதில் பாஸ்கி உறுதியாக இருந்தார். அப்பாவிக்கும் மகனிற்குமான உறவு லவ் ஹெய்ட் உறவுதான். எல்லாருடையதையும் போல எனது இன்றைய தலைவலிக்கு காரணம் இப்போது நான் பாஸ்கியிடம் துக்கம் விசாரிக்க வேண்டும். கடைசியாக அவனிடம் பேசி கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆக போகிறது. அடுத்த ஸ்டேஷனிலேயே உட்கார இடம் கிடைத்தது. அனிச்சையாக போய் அமர்ந்து கொண்டேன். எதிரில் அமர்ந்தவர்களின் பின் மண்டைகள் பின்னால் இருக்கும் கண்ணாடியில் தெளிவாக நகர்ந்து கொண்டிருந்தன. உன்னைத்தான் நம்பியிருக்கேன் அழகு என்று பாஸ்கி போனில் 3 ஆண்டுகளுக்கு முன் கேட்கும் போது எனக்கு அதிகம் தயக்கம் இருக்கவில்லை. சரி, உன் பேங்க் டீட்டெயில் எல்லாம் கரெக்டா மெயில் அனுப்பு, இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும் என்று சொல்லி சற்று நேரத்தில் அவனும் வங்கி தகவல்களை அனுப்பிவிட்டான். பின் நானும் 3 லட்சத்தை பவுன் மதிப்பில் அனுப்பிவிட்டேன். அடுத்த 3 நாட்களும் இருவரும் தொடர்ந்து டெக்ஸ்ட் அனுப்பி கொண்டே இருந்தோம். எதிர்பார்த்தது போலவே IFSN தவறு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கிற்கு எனது பார்க்லேஸ் பேங்கிலிருந்து நேரடியாக பணம் அனுப்ப முடியவில்லை.
பின்னர் ரமேஷின் ஸ்டேட் பேங்கிற்கு அனுப்பி எல்லா சொதப்பல்களையும் தாண்டி அவன் கையில் பணம் 5 நாட்கள் கழித்து கிடைக்கும் வரை பதறிக்கொண்டே இருந்தான். அப்பாடி பணம் எடுத்துட்டேன் அழகு, மறக்கவே மாட்டேன் இத 6 மாசம். என் ஆசுவாச குரல் கூட இன்னும் நினைவிருக்கிறது. அப்புறம் ஒரு வருடம் கழித்து ராஜி சித்தி பெண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு உடனே பணம் அனுப்ப முடியுமா என்று சித்தி கேட்டபோது கூட எனக்கு பாஸ்கி தர வேண்டியது நினைவுக்கு வரவில்லை. ரமேஷிடம் ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டபோதுதான் அவனே நினைவுபடுத்தினான். நீ அங்கிருந்து அனுப்பி பணம் டிரான்ஸ்பர் ஆக 2-3 நாள் ஆகும். பாஸ்கி உனக்கு கொடுக்கணுமே, கொடுத்துட்டானா? இல்ல மச்சி, கேட்க சங்கடமா இருந்ததால இதுவரை கேட்கல. போனில் கூப்பிட்ட போது உடனே எடுத்து விட்டான். ஐயோ மச்சி, பணம் செக்யூரிட்டியில லாக் ஆயிருக்கு, நீ 1 மாசம் ஆகுண்டா, மன்னிச்சுக்க மாம்ஸ். பணம் கொடுக்கல் வாங்கல்களில் நடக்கும் வழக்கமான கதைதான். கொஞ்சம் கூட பிசகாமல் நடந்தது. போக போக போன் செய்தால் எடுப்பதில்லை. மாலை அல்லது அடுத்த நாள் போன் சார்ஜில் இருந்தது, உன் காலை கவனிக்கவில்லை என்று பதில் டெக்ஸ்ட் வரும். அடுத்தடுத்த மாதங்களில் அதுவும் வருவது நின்றுவிட்டது. ரமேஷுக்கு தான் பொறுக்கவே இல்லை, புலம்பி தீர்த்து விடுவான். நானும் பாஸ்கியும் கல்லூரி 3ஆம் ஆண்டிலிருந்து வேலையில்லாத அடுத்த 2 ஆண்டுகள் வரை பேசி பேசி தீரவே தீராது. சம்பத் நகர் ஆரம்பத்தில் இருந்த ஈரோடு பிஸ்கட் பேக்கரியில் மாலை 5 மணிக்கு மாலை சிகரெட்டுடன் ஆரம்பிக்கும் சந்திப்பு, பின் இருள் நன்றாக கவிந்த பின்னும் வாட்டர் டேங்கின் கீழ் அரட்டை உச்சத்தில் போய்கொண்டிருக்கும். சில நாட்கள் அப்படியே நீலகிரிஸ் தாண்டி கலெக்டர் அலுவலகம் வரை சைக்கிள்களை உருட்டி கொண்டே போய் வருவோம். பாஸ்கியின் ஒல்லி உருவத்திற்கும் அவன் பாடுவதற்கும் சம்பந்தமே இருக்காது. ஒல்லியாயிருந்தால் பாட்டு நன்றாக வராது என்று எங்கும் இல்லை, இருந்தும் இரண்டிற்கும் ஏனோ ஒட்டாதது போல்தான் தோன்றும். ஒரு முறை 9 மணி இருக்கும், நீலகிரிஸ் தாண்டி புதற்காடாகத்தான் இருந்தது. நீதிமன்ற கட்டிடங்கள் இன்னும் வந்திருக்கவில்லை. மழை நன்றாக பெய்து விட்டிருந்தது. அன்று அவனிடம் சைக்கிள் இல்லை. என்னவோ தோன்றி ஓ சாத்தீரே என்று மெல்லியதாய் இழித்து பாடினான். அடிக்கடி இது போல் ஏதாவது ஹிந்தி பாடல்களை பாடுவது வழக்கம்தான். எனக்கு ஒன்றும் புரியாதது என்றாலும் கேட்டுக்கொண்டு வருவேன். அன்று மழை விட்ட இரவில் தவளைகள் சத்தத்துடன் அந்த குரலின் சோகம் என்னை திகைக்க வைத்தது இன்றும் என்னால் ஹால்பர்ன் ஸ்டேஷனில் வைத்து நினைவு கூற முடிகிறது. வழக்கமான திருப்பூரில் பனியன் கம்பெனி வைத்து வாழ்ந்து கெட்ட குடும்ப கதைதான் அவனிடமும் இருந்தது. சி பிளாக்கில் இருக்கும் அவனது பிளாட்டிற்கு போகும்போது அவனது அப்பா பிசினஸில் தோற்றவர் முகம் போலவே இல்லாமல் சிரித்த முகத்துடன் வாங்க தம்பி என்னும் போது சங்கோஜமாக சற்றே குனிந்து கொள்வேன். தனது பிற்கால தோல்விகளுக்கு எல்லாம் அவர் முன்னொரு காலத்தில் தோற்றதே காரணம் என்று முழுமையாக நம்பினான். என்ன எதுக்கு கான்வென்ட்ல படிக்க வைக்கணும், எதுக்கு பாட்டு கிளாஸ்க்கு அனுப்பணும், அதுக்கும் இப்ப உன் பிசினஸ் சரியாக வராததுக்கும் என்னடா சம்பந்தம் என்று பலமுறை கேட்டு பார்த்தாகிவிட்டது. பின் நாட்களில் எனக்கு சென்னையில் வேலை கிடைத்து 2 வாரங்களுக்கு 1 முறை ஈரோடு வந்து போகும்போது ராயல் தியேட்டர் எதிரில் 10 மணி ஆம்னி பஸ்ஸின் ஜன்னலுக்கு கீழே இருந்து இப்படியே புலம்புவான். என்னென்னவோ பிசினஸ்கள், திருச்சியில் ஏதோ ஒரு இடத்தில் சிந்தட்டிக் ஜெம்ஸ் ஸ்டோன்ஸ், ஆபீஸ்களில் மினரல் வாட்டர் கேன் டிஸ்ட்ரிபியூட்டர், இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் என்று பற்பல வருடங்களில் பல பிசினஸ்கள். ஆனால் வீடு ஓடிக்கொண்டிருந்ததே அவனது அப்பாவின் பாவாடை ஹோல்சேல் வியாபாரத்தில் தான் என்று எனக்கு தோன்றியது. சவுத் கென்சிங்டன் ஸ்டேஷன் வந்ததும் பெரும்பாலும் பெட்டி காலியாகி விட்டது. இன்னும் 2-3 ஸ்டேஷன்கள் தாண்டியதும் டியூப் மேலே தரைக்கு வந்துவிடும், மொபைல் சிக்னல் கிடைத்துவிடும். கால்களை இறுக்கிக் கொண்டு தரையோடு தரையாக அழுத்தினேன். டியூப் நகர ஆரம்பிப்பதை நிறுத்த முயற்சிப்பவன் போல ஹாமர் ஸ்மித் ஸ்டேஷனில் தான் இன்றைய இன்டர்வியூக்கான அலுவலகம் இருக்கிறது. சின்ன கிளையன்ட் தான், என்னவாக இருந்தாலும் கிடைக்க வேண்டும். 2 மாதங்களுக்கு பின் வந்த முதல் இன்டர்வியூ ஏர்ல் கோட் தாண்டியதுமே சிக்னல் கிடைத்து விட்டது. இப்போது என்னவென்று பேச ஆரம்பிப்பது? பேசித்தான் ஆக வேண்டும். கொடுத்த எனக்கே இவ்வளவு சங்கடம், அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு இருந்ததோ என்னமோ குரலில் தெரியவில்லை. 2வது ரிங்கிலேயே எடுத்து விட்டான். சொல்லு அழகு, இன்னைக்கு 10வது நாள், இன்னைக்கு தான் போன் செய்ய முடிஞ்சுதா? இல்ல பாஸ்கி, எனக்கு நேத்து தான் விஷயம் தெரியும், அதுவும் முழுசா தெரியாது. அப்பா நல்லா தானே இருந்தாப்படி? என்னால் சரளமாக பேச முடிகிறது என்ற எண்ணம் கொஞ்சம் சந்தோஷமாக கூட இருந்தது. அவன் அப்பாவை கடைசியாக 3.5 வருடங்களுக்கு முன் பாஸ்கி வீட்டில் பார்த்தபோது அத்தனை உயர தோள்கள், குவிந்த கைகளை கூப்பினார். ஒரே முன்பல் மட்டும் தெரிய
அந்த அழகு மலை பசங்க கூட இன்னி உன்னை பார்த்தேன் என்று நான் பக்கத்தில் சைக்கிளை வைத்துக் கொண்டு நிற்கும் போதே பாஸ்கியை நோக்கி உரிமைய குரலை ஒரு காலத்தில் கேட்டு கேட்டு பழகிவிட்டு இப்போது நல்லா இருக்கீங்களா தம்பி என்ற குரலை கேட்கும் போது அத்தனை சங்கடமாக உணர்ந்து அவரது கைகளை பற்றி கொண்டேன். நன்கு குழிந்த சாதம் போல் இருந்தது. கண் பூழையை துடைத்தபடியேதான் கொஞ்சமாக பேசினார். இப்ப எங்கேயும் அதிகம் வெளியே போறதில்ல தம்பி. காலையில சுருக்க ஒரு வாக் பக்கத்தில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல் கிரவுண்ட்ல, அப்புறம் சாயந்தரம் முடிஞ்சா இன்னொரு நட, இல்லைன்னா 7 AM படுத்துக்குவோம். முடியறது இல்லைங்க தாத்தாக்குன்னு தனி டிவி. பாஸ்கியின் பெரியவன் வந்து கத்திவிட்டு அரை திரையில் மறைந்து போனான். அவர் இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுவது பாஸ்கிக்கே சங்கடமாக இருக்க வேண்டும். என்னை சகஜமாக்குவதற்காக, அப்பா இது நம்ம அழகுமல ஏ பிளாக்ல என் கூட BSc படிச்சானே, ஞாபகம் இருக்குதா? அவர் தலையை ஆட்டிய விதம் இன்னும் குழப்பத்தை கொடுத்தது. யார் வந்திருந்தாலும் இப்படித்தான் சொல்லியிருப்பார் என்று நினைத்து கொண்டேன். மேட்டூர் டேம் படியெல்லாம் எப்படி வேகமா ஏறுவேன் ஒரு காலத்துல, அப்பெல்லாம் போட் சர்வீஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு முறை ஊருக்கு வரும்போதும் சந்திக்கும் மாமாக்கள் அத்தைகள் எல்லாரிடமும் இது போன்ற நாஸ்டால்ஜியா பேச்சுகள் கேட்டு பழகிவிட்டிருந்தது. இன்னும் அப்பப்ப கனவுல அப்படி ஏறுவேன் என்றார். பாஸ்கியின் மனைவி பெரிய ட்ரேயில் பிரித்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அட்டை பெட்டியை வைத்துவிட்டு போனார். டியூப்லைட் சுவிட்ச் போட்டுக்கொண்டு, காபி குடிக்கிறீங்களா இல்லை டீ கொண்டு வரட்டுமா? அந்த ஸ்வீட் பெட்டியையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு, அப்பா கனவுல இருந்து முழிச்சு பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்ச நேரம் கனவுலையே இருந்திருக்கலாம்னு தோணும். வென் டியூப்லைட் வெளிச்சத்தில் அவரது வாத்சல்யமான சிரிப்பு துல்லியமாக இருந்தது. வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல கேட்காமல் வாசல் வரை வந்து கை கூப்பினார். திரும்ப அவனது புது ஸ்விஃப்ட் காரில் காந்திபுரம் பஸ் நிலையம் கொண்டு வந்து என்னை விட வரும் வரை பாஸ்கி பேசிக்கொண்டே வந்தான். நேரு காந்தின்னு அம்மாவை கடைசி வர வெள்ளக்கதர் ஜாக்கெட்டை தவிர வேற எதையும் போட விடலையே, மன்னிக்கவே முடியாதுடா இவர. நான் ஒன்றும் சொல்லாமல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தேன். கோவையின் 8 AM காற்று கொஞ்சம் கூட குளிரவில்லை. வெக்கையாக எதிரில் விரையும் வாகன சத்தங்களுடன் முகத்தில் அரைந்தது. கல்லூரி கால பயந்தே பழகிய சித்திரம் இப்போது கிழிந்து விட்டதை மனம் ஒப்பவில்லை. பார்த்திருக்கவே கூடாது என்று தோன்றியது. அழகு அழகு கேக்குதா? சத்தமே இல்ல. ஆ இப்ப கேக்குது, சொல்லு பாஸ்கி சகஜமான குரலில் சொல்ல ஆரம்பித்தான். துக்கம் கேட்டவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி பழகி இருக்க வேண்டும். அப்பா நல்லா தான் இருந்தாரு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டு அவர் ரூம் கதவை திறந்து உள்ள வர்றப்ப பெரியவன் வேகமா கதவை தள்ளியிருக்கான் போல. அப்படியே கதவோட சாஞ்சிருக்காரு. பின்மண்டையில தட்டி இருக்கு. ஒன்றும் இல்லைன்ட்டாரு. பாஸ்கி சொல்ல சொல்ல என்னுள் தயக்கம் அதிகமானது. அப்புறம் 1 வாரம் இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டு படுத்தவ சாயங்காலம் எந்திரிக்கவே இல்லை. ராத்திரி 7 மணி போல பெரியவன் போய் லைட்டை போட்டுட்டு தாத்தான்னு கூப்பிட்டுருக்கான், பதிலே இல்லை. அப்புறம் எனக்கு போனை போட்டு நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு கார்ல தூக்கிட்டு போய் மெல்ல ஹேமர் ஸ்மித் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தேன். காலையில் ஹால்பர்ன் ஸ்டேஷனில் அத்தனை கூட்டத்திலும் சுவரை கைகளால் தேய்த்து கொண்டே மெதுவாக சென்றவர் நினைவு வந்தது. அப்புறம் என்ன செலவு தான். எங்கேயாச்சும் கீழே விழுந்தாரான்னு கேட்டாங்க. தலையில பின்னாடி தடவி பார்த்தா புடைச்சிருக்கு. ரொம்ப பெருசாலாம் இல்லை, பிளட் கிளாட் அது இது. நாங்கள் அடுத்த நாள் கண்முழிக்காமலே. சற்று மௌனம். என் பதற்றம் அதிகமானது. கால் மாற்றி நின்று கொண்டேன். மழை தூர ஆரம்பித்தது. இன்னொரு தினம் இன்னொரு மழை. ஒரு நிமிஷம் பாஸ்கி, அந்த பஸ் ஸ்டாப் ஷெல்டர் கிட்ட போயிடுறேன். மழை தூருது. ஷெல்டரை நெருங்க நெருங்க எனக்கு தயக்கம் அதிகமானது. ஆ இப்போ சொல்லப்பா. தயங்கி தயங்கித்தான் அவனுக்கு கேட்டிருக்கும். இல்லை அழகு, இருக்கிற வரைக்கும் அவர் இருக்கிறது தெரியல. மாசா மாசம் அவருக்கு மாத்திரை வாங்கிட்டு வர அன்னைக்கெல்லாம் கடுகடுன்னு தான் இருப்பேன். அப்பெல்லாம் என் பக்கத்திலேயே வரமாட்டார். அவர் ரூமுக்குள்ளேயே இருந்துக்குவார். மூடு சரியில்லாத போதெல்லாம் பண பிரச்சனை போதெல்லாம் அவர்கிட்ட தான் காட்டுவேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம், கேட்டு விடலாம். லேசாக செருமிக்கொண்டேன். பாஸ்கியை நிறுத்த முடியவில்லை. நிமிர்ந்து பார்த்தேன். ஷெல்டருக்குள் ஒரு பெண் புஷ் சேரை தள்ளிக்கொண்டே வந்தார். நான் மூலையில் ஒண்டிக் கொண்டேன்.
காரியம் எல்லாம் முடிய வரைக்கும் கூட ஒன்றும் தெரியல. இப்போதான் வர வர ஐயோ தனி தனியாயிட்டமோன்னு நடுராத்திரில காலையில் முதல் முழிப்பில் பகீர்னு தோணுது. அவன் குரல் வேறு மாதிரியானது. பாஸ்கியின் இந்த குரல் எனக்கு நன்றாக தெரிந்த குரல், நடிக்கவில்லை. உண்மையிலேயே மிகுந்த குழைந்த உணர்ச்சி வசப்பட்ட உண்மையான குரல். ஷெல்டருக்குள் இப்போது மேலும் சில பள்ளி மாணவிகள் ஓடி வந்து சேர்ந்து கொண்டார்கள். உற்சாக கஷ்டமாயிருக்கிற அழகு அவரோட ரூம சேரை பார்க்கும் போதெல்லாம். அப்புறம் கேட்டுக்கொள்ளலாமா, இப்போது விட்டால் மறுபடியும் போனே எடுப்பானோ மாட்டானோ? ஒரு நாள் அவர் மெட்ராஸ் போறாருன்னு ஸ்டேஷனில் போய் விட்டு விட்டு நம்ம நைச்சுவை போனோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, வில்லோஸ். அன்னைக்கு படம் முடிஞ்சு வரும்போது அவர் மெட்ராஸ் போகாம வீட்டில் இருந்தாரே. அன்றைக்கு அவர் அவனை வீட்டிற்கு உள்ளேயே விடவில்லை. இரவு முழுவதும் பிளாக் காம்பவுண்ட் கேட்டிற்கு பின்னால் டிவிஎஸ் மேலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான். இது போல் அப்பாவை பற்றி வேறு யாரிடமும் பாஸ்கியால் பேசியிருக்க முடியாது. பேசிக்கொண்டே போனான். நிச்சயம் 3 வருடங்களுக்கு முன்னர் வாங்கிய 3 லட்சம் ரூபாயை இன்று பாஸ்கியிடம் கேட்க முடியாது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. அவன் எங்கள் மூவருக்கும் மட்டுமே தெரிந்த உலகத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தான். இந்த கசகச மழையில் கூட்டத்தை நெருக்கி கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் தான் கேட்க வேண்டும். பாஸ்கியும் நான் இப்போது கேட்கப் போவதில்லை என்றுதான் நினைத்திருப்பான். அவனது சகஜ குரலுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஆனால் நானும் அவனும் எதிர்பாராத ஒரு கணத்தில் எதற்கோ அவன் சற்றே பேசுவதை நிறுத்திய இடைவெளியில் நான் கேட்டுவிட்டேன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.